ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு அட்மிட் ஆகியிருக்கிற அன்புவை பார்க்க ஆறு பேருக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்து மீதி எல்லாரும் ஈவினிங் வேலை முடிஞ்ச உடனே பார்க்க போகலான்னு சொல்கிறாங்க. அந்த ஆறு பேர் மட்டும் கிளம்பி போகிறாங்க. எமர்ஜென்சி வார்டில் அன்பு அட்மிட் ஆகியிருக்காரு. அன்புவோட அம்மாவும் தங்கச்சி யாழினியும் அங்கே இருக்காங்க. அன்புவோட அம்மா அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. தங்கச்சி அம்மாவை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. கண் விழிச்ச பின்னாடி அம்மா கிட்ட ஆனந்தியை பற்றி கேட்கிறாரு அன்பு. அம்மாவை இது இன்னும் எரிச்சலடைய வைக்குது. அம்மா ஆனந்தியை திட்டி அனுப்புனதை தங்கச்சி யாழினி அன்புகிட்ட சொல்கிறாங்க. அம்மா யாழினி கிட்ட ஆனந்திக்கு சப்போர்ட்டாக எங்கிட்ட பேசாதன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வர நர்ஸ் அம்மாவையும் யாழினியையும் வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கம்பெனியிலேருந்து வந்தவங்க எல்லாரும் அன்புவை பார்த்து விசாரிக்க சொல்கிறாங்க. கையில் ஒரு சின்ன அடி, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிடலான்னு அன்பு சொல்கிறாரு. ஆனந்தியை அம்மா திட்டினதை பற்றி எல்லாருக்கும் சொல்கிறாரு. அன்பு அவரை அடித்தவங்க அவரை குறி வச்சு கொல்ல வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட குறி நான் மட்டும்தான், ஆனந்தி இல்லைன்னு சொல்கிறாரு. எல்லாரும் யாராக இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அரவிந்த் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது, ஆனால் எந்த முடிவுக்கும் வர முடியல. அப்போ அன்போட அம்மா உள்ளே வராங்க. எல்லார்கிட்டையும் ஆனந்தியால் தான் என் பையன் அடிபட்டு கிடக்கான்னு புலம்புறாங்க. அப்போ ஜெயந்தி, ஆனந்தி நல்ல பொண்ணு தானோ, நாங்கள் எல்லாரும் அன்புக்கிட்ட பழகிற மாதிரி தான் அவளும் பழகிறா, அதுவும் இல்லாமல் அவர் வேற ஒருத்தர் மேலே விருப்பமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்போட அம்மா அதையெல்லாம் ஏற்றுக்கிற மனநிலை மேலே இல்லை. அன்புக்கிட்ட ஆனந்தியை சும்மா கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. எல்லாரும் வெளியே கிளம்பும் போது அன்பு ஜெயந்தியை தனியாக கூப்பிட்டு ஆனந்தியை ஹாஸ்டலில் பார்த்து அம்மா பேசுனதுக்கு அன்பு சார்பாக மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. அடுத்த காட்சியில் ஆனந்தி கம்பெனியில் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அங்கே அன்பு அடி வாங்கினதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நந்தா அங்கே வராரு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆனந்திக்கு ஆறுதல் சொல்லி அவங்க கூட க்ளோஸ் ஆக பார்க்குறாரு. ஆனந்தி ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆனந்தியை தேடி மகேஷ் அங்கே வர இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.